பட்டாம்பூச்சிகளுக்கு வந்து ரெண்டு பிரெயினும் ரெண்டு இதயமும் இருக்குதான். இது பட்டாம்பூச்சிக்கு மட்டும் இல்லை, மற்ற இன்செக்ட்ஸுக்கும் இதே தானா? பட்டாம்பூச்சிகளுக்கு வந்து டேஸ்ட் பண்ணுறக்கூடிய சென்சஸும் ஸ்மெல் பண்ணக்கூடிய டச் பண்ணக்கூடிய சென்சஸும் இருக்குதான். பட்டாம்பூச்சிகளுக்கு அதை டேஸ்ட் பண்ணக்கூடிய ரெசெப்டர்ஸ் வந்து அதோட கால்களில் தான் இருக்குது. பெரிய பெரிய விலங்குகள் பறவைகளெல்லாம் தள்ளி இந்த பட்டாம்பூச்சிகளுக்கு மட்டுமே 20,000 வெரைட்டிஸ் இருக்குதான். ஆனால் இதில் கவலையான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த பட்டாம்பூச்சிகள் கொஞ்சோண்டு காலம்தான் வாழுமா, அதாவது கொஞ்சோண்டு வாரம்தான் வாழுமா. இந்த எல்லா வகைகளையும் காமனான பட்டாம்பூச்சி வந்து யூஎஸில் தான் இருக்குது. இந்த பட்டாம்பூச்சிகள் பூக்களில் உள்ள தேனை குடிக்கும்போது அதோட கால்களை யூஸ் பண்ணி தான் டேஸ்ட் பண்ணுது. பட்டாம்பூச்சிகளை பேரை கேட்டோடனே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்செக்ட் தான் இந்த பட்டாம்பூச்சி. அது நான் சொல்லி தெரிய வேண்டியதில் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, உலகத்தில் உள்ள எல்லா இடங்கள்லையும் இந்த பட்டாம்பூச்சிகள் வாழுது. ஆனால் அன்டில் த காண்டினென்ட் அண்டார்டிகாவை தவிர அது எல்லா இடத்துலையும் வாழுது. இந்த பட்டர்ஃப்ளைன்னு சொன்னோடனே எல்லாருக்குமே ஒரே ஒரு அமைசிங்கான விஷயம் தான் தோணும். அதோட ஷேப்பையும் சைஸையும் அது மாற்றிக்கிட்டே இருக்கும், எப்போவுமே அதால் முடியாது. ஆனால் வந்து அது முட்டையில் இருக்கும்போதோ அது வந்து ஒவ்வொரு இதாகிட்டு ஷேப் மாறி மாறி டெவலப்மெண்ட் ஆகும்போது வித்தியாசமாக தான் இருக்கும். ஒன்று நீங்கள் நினைப்பீங்க, ஹியூமன் மிக்ஸாக இருக்கனால நம்ம கூட பேபியாக தான் இருப்போம். ஆனால் நம்ம வந்து பேபியாக இருந்தாலும் நம்ம பார்க்குறதுக்கு போகிற மாதிரி தானே இருப்போம். எப்படி இருந்தாலும் நம்மக்கிட்ட வந்து ஷேப் சேஞ்ச் ஆகல, அதே மாதிரி தான் இருக்கும். இஞ்சி போனால் க்ரோ ஆகிருப்போம் அப்படி தானே. ஆனால் பட்டர்ஃப்ளைஸ் இவ்வளோ சிறிய, இதுக்கே இவ்வளோ ஸ்பெஷாலிட்டி இருக்குதுன்னு நீங்களே பார்த்துக்கோங்களேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த பட்டாம்பூச்சிகள் வந்து தேன் தான் குடிக்கும், அதாவது நெக்டர் தான் குடிக்குமா, குடிக்கும்போது அதை டங்கை வச்சு தான் நக்கி நக்கி குடிக்குமா. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனில் ஆல் கிளிக் பண்ணுங்கள்.